பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அங்கு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. இத்தகவலை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா நேற்று அறிவித்தார். 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பீகார் மாநிலத்திற்கு 3 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என்று அவர் நேற்று செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அதன்படி அக்டோபர் 28 71 தொகுதிகளுக்கும் நவம்பர் 3 94 தொகுதிகளுக்கும் நவம்பர் 7 78 தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அவர் கூறினார். 3 கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை நவம்பர் 10 நடத்தப்பட்ட முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று சுனில் அரோரா தெரிவித்தார். கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலுக்காக 7 லட்சம் கிருமி நாசினிகள், 46 லட்சம் முகக்கவசங்கள், 6 லட்சம் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் 23 லட்சம் கையுறைகள் ஆகியவை தயார் நிலையில் உள்ளதாக அவர் மேலும் கூறினார். முதல் முறையாக 80 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் தபால் மூலம் வாக்களிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. districts will have single phase elections. Patna and Bhagalpur districts will have elections in the first as well as second phase. 8 districts, namely Darbhanga, Madhubani, Purva Champaran, Paschim Champaran, Muzaffarpur, Vaishali, Samastipur and Sitamadi will have elections in second. இதற்கிடையே நாடு முழுவதும் காலியாக உள்ள மக்களவை மற்றும் நட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் எப்போது நடைபெறும் என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு கன்னியாகுமரி மக்களவை தொகுதி மற்றும் 64 சட்டப்பேரவைகளுக்கான இடைத்தேர்தல் குறித்து வரும் 29 நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா பதிலளித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.